அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, யூடியூப்ல எப்படி ஷார்ட்ஸ் வீடியோவை கிரியேட் பண்ணி போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப பேர் சில டவுட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்பு நண்பர்களே, முதல்ல வந்து நம்ம யூடியூப்ல போயிடலாம். ஸோ யூடியூப்ல போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ், அதாவது பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹோமு, ஷார்ட்ஸு, ப்ளஸ் சிம்பிள், சப்ஸ்கிரிப்ஷனு, கீழே வந்து லைப்ரரியும் கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோடனே அப்லோடிய வீடியோ கிரியேட் ஏ ஷார்ட்ஸ் கோ லைவ்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து கிரியேட் ஏ ஷார்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ ஷார்ட்ஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிரியேட் ஏ ஷார்ட்ஸ் நீங்கள் இது ஆன் பண்ணோடனே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கேமரா பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணால் ஃப்ளிப் பண்ணி உங்கள் கேமராவை லைவாக உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு இருக்குது. நீங்கள் அந்த உரிய வந்து ஸ்பீடாக எடுக்கணும்னா ஸ்பீட் கொடுத்தீங்கன்னா போது ஸ்பீடாக எடுக்கும். ஸோ டைமர் இருக்குது, வேணும்னா நீங்கள் டைமர் வச்சு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட் மியூசிக் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் மியூசிக் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கீழே பாட்டமில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேலரி இருக்கும். ஸோ அந்த கேலரியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா தோ இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா கேலரியோட வீடியோவும் வரும். நீங்கள் எந்த வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ கிளிக் பண்ணால் போதும். நான் சும்மா சாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி காட்டும். ஸோ உங்களுக்கு இப்போது இதை வந்து வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடம் மட்டும் வேணுமோ அந்த இடம் கட் பண்ணி கூட இதில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கட் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே கூட வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பின்னாடி மியூசிக் எதனா வேணும்னா மியூசிக் கொடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். எல்லா மியூசிக்குமே இதில் அவைலபிளாக இருக்கும். சும்மா நான் வந்து ஆர்மின் சும்மா இருக்கும் பார்த்தீங்களா, இதை நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இதை வந்து நான் வந்து பின்னாடி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த மியூசிக் வந்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சிச்சு. மூணாவது வந்து இந்த மியூசிக் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுன்ற மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை கிளிக் கொடுத்தாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த லெட்டரை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கலரில் வேணுன்னா கூட கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன கலரில் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா அதோடய டிசைன் இருக்கும், லைட்டாக டார்க்கானு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற டிசைனை கூட நீங்கள் வந்து மாடரேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் அந்த ஏ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான அந்த ஒரு போர்ஷனே ஓப்பன் ஆகும். மேலே அந்த ஏ சிம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டார்க்காக தெரியும், இல்லைன்னா நார்மலாக தெரியும். ஸோ எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இது கிளிக் பண்ணி டன் கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் லைன். இது நீங்கள் டைம் லைன் எதனா எழுதணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கான டைம் லைனில் கூட எதனா எழுதணும் அப்படின்னா கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ வந்து ஹாய், ஹவ் ஆர் யூ, சும்மா ஹாய் ஹவ் அப்படின்னு சும்மா நம்ம போட்டோம்னா அது வந்து டைம் லைனில் கீழே வந்து அது கூட ஆட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஃபில்டர்ஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபில்டர் வேணுமோ உங்களுக்கு அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் எக்கச்சக்கமான ஏராளமான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு டீசெண்டான அளவில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணா கூட அந்த ஃபில்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் டன் கொடுத்துறேன். டன் கொடுத்த அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா மேலே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தனே பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்க, உங்களுடைய அந்த ஷார்ட்ஸ்க்கான டைட்டில் எதனா கொடுங்க. சரி, நான் சும்மா டைட்டில்னே கொடுக்குறேன் வச்சுங்கண்ணா, லிட்டில். ஓகே, லிட்டில் கொடுக்குறேன் நான். அது கீழே பார்த்தோன்னா பப்ளிக்கே நான் சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கான ஆடியன்ஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ணணும். கண்டிப்பாக இதை வந்து செலக்ட் பண்ணணும். கிட்ஸாக நான் கிட்ஸாக சொல்லணும். இது வந்து கிட்ஸுக்கான வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். உங்கள் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதனா கொடுக்கணுன்னா கூட 18 வயசு கொள்ளுங்க பார்க்கக்கூடாதுன்னா கூட கொடுக்கலாம். 18 வயசு மேலே இருக்கவங்க பார்க்கலாம் கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து நோ, இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ இல்லைன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கான வீடியோ எல்லாமே அவ்வளோதான். இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மேலே வந்து அப்லோடைய வீடியோன்றது பார்த்தீங்களா, அது நீங்கள் கொடுத்தா போதும், உங்கள் வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ லைப்ரரியை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. இவர் வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஆப்ஷன் கிடையாது பார்த்தீங்களா, அங்கே வந்து இப்போது அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அப்லோட் ஆகி முடியல, அப்லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, 100% முடிஞ்சிருச்சு. ஓகே, 61, 88. ஓகே, இது வந்து ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே ப்ராசஸ் இது மாதிரி தான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் பார்க்கறவங்களுக்கு எஸ்டியா ஹெச்டியா அந்த மாதிரியான ஒரு டோனில் கன்வெர்ட் ஆகுதுக்கோசரம் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஆகிட்டு இருக்கும். ஓகே இப்போ 100% ப்ராசஸ்டு அப்படின்னு வந்துருச்சு. என்ன தான் 100% ஆனாலும் கொஞ்சம் அது வர்றதுக்கான டைம் கொஞ்சம் லேட்டாகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ நமக்கு வந்துருச்சு நம்மளுடைய வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்துட்டிங்கன்னா லிட்டில் போட்டுங்க பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா 10 செகண்ட் சொல்லி வந்துருக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோ வந்துருச்சு, வேணால் லைக் பண்ணலாம், வேணால் டிஸ்லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் வேணால் கமெண்ட் பண்ணிக்கலாம், நம்மளே கூட ஒரு கமெண்ட் சும்மா போட்டுக்கலாம், முடிஞ்சிருச்சு. இது யாருன்னா ஷேர் பண்ணணும் நீங்கள் நினச்சினா கூட வாட்ஸ்அப்பில் போயிட்டு உங்களுக்கு யாருன்னா விருப்பமானவங்களுக்கு போய்ட்டு நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ வைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.